வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பவர் பேங்க் சைட்டு பார்க்க போகிறோம். ஸோ நியூவாக லான்ச் ஆகிருக்குது, ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் கொடுப்பாங்க தெரியாது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சைட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு சைட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் பார்க் அப்படிங்கிற அந்த சைட், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் போட்டிங்க, சென்ட் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோடு வரும், ஓடிபி அது போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஃபர் கோட் அப்படியே விட்டு சைட் ரிஜிஸ்டர் கொடுத்துங்க, ஓகேங்களா? ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் கொடுத்து, லாகின் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகிடும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து தான் இருக்கும் ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 300 ரூபா அப்படிங்கிற உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கேஜ் மூலமாக உங்களுக்கு டெய்லி 5 ரூபா 5 ரூபா ஆகும். மினிமம் விட்ரா 300 ரூபா, ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட் 300 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அன்லாக் அப்படிங்க கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இங்கே இன்வெஸ்ட்டிங் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட் பேக்கேஜ் ஆட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷனில், ஓகேங்களா, இந்த ஹோம் வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்ட பேக்கேஜ், ஓகேங்களா? நம்ம ஃப்ரீயாக 300 ரூபா கொடுத்தாங்க. மை இன்வெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கும், ஓகேங்களா? டெய்லி இந்த டைம் முடிஞ்ச உடனே இங்கே வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆகிடும், இங்கே வந்து ஆட் ஆகிடும், சரிங்களா? ஸோ மினிமம் விட்ரா 300 ரூபா, 300 ரூபா ரீச் ஆன உடனே அவங்க போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே வந்து விட்ரா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பேங்க் கார்டு இருக்கும், ஓகேங்களா? பேங்க் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பேங்க் கார்டுங்கிறது அக்கௌண்ட் நம்பர் போடாமல் நீங்கள் வந்து அவங்களோட ஏடிஎம் கார்டெலாம் கேட்குறீங்க. அது எப்படி போட முடியும் ஏடிஎம் கார்டு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யாரும் கொடுக்காதீங்க. இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டார் என்னோட பின் நம்பர் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் தயவு செய்து போடாதீங்க, ஓகேங்களா? இங்கே வந்து உங்கள் நேமு, இங்கே உங்களோட அதாவது உங்கள் பேங்க்கில் என்ன நேம் கொடுத்தீங்கன்னா, சாரி உங்கள் பேங்க் நேம் இங்கே, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது உங்கள் நேமு, பேங்க்கில் கொடுத்த மாதிரி கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஜென்ரலாக கொடுத்தாலே போகிறோம். இங்கே வந்து பேங்க் நேம் என்ன பேங்க், ஐசிஐசிஐ, ஃபெடரல் பேங்க்கு, என்னவோ அந்த பேங்க் நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோட், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறமா விட்ராவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதெல்லாம் கொடுக்க முடியாது. 300, 500 இப்படி தான் கொடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ 300 கொடுத்தீங்கன்னா விட்ரா அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருங்க. உங்களுக்கு 300 மேலே இருக்குன்னா 500ங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸோ இதை கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ கொடுத்தீங்கன்னா 24 to 48 ஹவர்ஸில் வரும். அந்த விட்ரா ஃபீஸ் இருக்கும், அந்த ஃபீஸு போக பேலன்ஸ் வந்து ரிசீவ் ஆகும், ஓகேங்களா? 10% 20% அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே பாருங்கள், த அக்கௌண்ட் கண்டெயின்ஸ் த 30 ருபீஸ் போனஸ் இன்வெஸ்ட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போட்டுருங்க பாருங்கள். ஸோ 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% கேரண்டி, ஓகேங்களா? கவர்மெண்ட் ஃபீஸ், ஸோ டேக்ஸ் பே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, டேக்ஸ் போதான் வரும், நம்ம ஃப்ரீயாக வந்தால் தான் இல்லையா? ஸோ ஒரு 20 நாள் பண்ணால் 300 ரூபா ரீச் ஆகிடும். 300 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா பேலன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும், ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ நாள் கொடுப்பாங்க சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ வந்தாலும் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அதனால் தான் நான் சொல்கிறது, ஏன்னா ரீசார்ஜ் பண்ணுறது வந்து ஓன் ரிஸ்க்கு, ரீசார்ஜ்லாம் பண்ணாதேன்னு சொல்லுவேன். அப்படியே பண்ணுறாங்க, ரீசார்ஜை கிளிக் பண்ணி இப்போ 1000 ருபீஸ் 1000 ருபீஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களோட யூபிஐ, ஓகேங்களா, யூபிஐ கொடுத்து ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிடும், ஓகேங்களா? இந்த இதை எடுத்து யூபிஐ ஐடியில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஃபோன்பே ஜிபேயில் போய் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக இங்கே ஃபோன்பே கொடுத்தாலே ஃபோன்பேயில் போயிடும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்பேக்கு போயிடும். அந்த அமௌண்ட்டுங்க வந்து உங்களுக்கு அந்த யாரோட அந்த பேர் கொடுத்தாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது இதை நம்ம பே பண்ண போகிறோம் 1000 ருபீஸ் அப்படின்னா இந்த கேட்வேல இந்த டைம் விடுது அதுக்குள்ளே பண்ணணும். அந்த கோப்பிங் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் சொல்கிறது வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்ல, சில பேர் சொல்லியும் கேட்க மாட்டீங்க, ஆனால் கேட்குறாங்க. என்கிட்ட நிறைய பேர் ப்ரைவேட்டில் கேட்குறீங்க எப்படி பண்ணணும் யூபிஐ ஐடிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ ப்ளஸ்ஸாக இங்கே எனக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பெனிஃபிஷியல் ஐடி கொடுத்தீங்கன்னா ஸோ வெரிஃபை கொடுங்க, சாரி, ஓகேவா? ஸோ இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு நீங்கள் பே பண்ணுறது எவ்வளோ வந்து எவ்வளோ அமௌண்ட் எங்கே கொடுத்துருக்கீங்களோ இந்த அமௌண்ட் அப்படியே காப்பி பண்ணி, ஆமாம், 1000 ருபீஸுங்கிறது காப்பி பண்ண அவசியம் இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் 1000 போட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதை வந்து மஸ்ட் இங்கே வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்கணுமா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இது ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் யூடிஆர் நம்பர், ஓகேங்களா? இது அப்படியே இந்த காப்பி பண்ணுற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் தெரியாமல் கூட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க, பண்ணதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அதை தான் இதெல்லாம் வந்து பண்ணவே வேண்டாம்னு சொல்கிறது நான். அதுக்கு மீறி நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி தான் பண்ணணும், அதான் லாஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா?
அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஹோம் பட்டன் வந்தீங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு மொபைல்னால் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஸோ 7 ரூபா 7 ரூபா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ரெஃபருக்கு. ஸோ அது மூலமாக ஒரு சீக்கிரமாக வந்து அந்த ரீச் ஆகிடுவீங்க அந்த லிட்டர் லிமிட்டு, ஓகேங்களா? ஷேருங்க அதை கிளிக் பண்ணாலே போதும், ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோ சிம்பிள் ஒர்க்கு தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஓகேங்களா? எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி டைப்பான ஆப் எல்லாமே நான் கே லிங்க் தரேன், ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ எனி தான், ஒவ்வொன்றும் 3 ரூபா 3 ரூபா மினிமம் தான். எப்படி பண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் நான் வீடியோ பண்ணியிருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா லிங்க் ஆப்போட லிங்க் வெப்சைட் லிங்க் நான் கேட்டு தரேன், ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? யூஸ் பண்ண ஒவ்வொரு ஆப்பில் 3 ரூபான்றது 5 ஆப்பை யூஸ் பண்ணால் உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது பேமெண்ட் வரலையோ அதை லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அனுசல் பண்ணுறேங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஆப் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஒன்று கூட தெரிய வரணும், பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வரணும், மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்லாம் வரும்போது ஒன்றோட உங்களுக்கு அந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிவிப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்புறம் சாதாரண வீடியோ மட்டும் நல்ல வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.